படம் சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும்னா 10 KGF இந்த படம், அதுதான் சிம்பிளாக சொல்ல முடியும். படம் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப டீட்டெயிலிங்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், வந்து பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகலை லேக் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சீன் பை சீனு, மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. மியூசிக் எஸ்பெஷலி ஜிவி பிரகாஷ்குமார், தயவு செஞ்சு அவர் மியூசிக் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து, அப்படி பண்ணி வச்சுருக்காரு. சீன் பை சீன் சீட்டில் உட்காரவே முடியல, அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. கேஜிஎஃப்ஐ நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி 10 மடங்கு இதை என்ஜாய் பண்ணுவோம். அப்படி இருக்குது, கிளைமேக்ஸ்லாம் போகும்போது சீட்லேயே உட்கார முடியாது, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பரவாயில்ல. ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல நான், ஆக்சுவலாக சொல்ல போனால். ஆனால் இது வேற மாதிரி இருக்குது, அதை விட பட்டர்ஃப்ளை சமூக சுமத்தில் இப்போ தான் தர சொல்லிட்டு வரேன். தெரிய விட்டாங்க ப்ரோ படத்தை, அருண்மதி பிச்சுட்டார் ப்ரோ, கிளைமேக்ஸ் சத்தியமாக ஏஞ்சி கத்த ஆரம்பிச்சேன், ஓட ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு வரும் ப்ரோ கண்டிப்பாக, இங்கே தான் ப்ரோ அவர் தான் ப்ரோ ஆக்டிங்கு ஃபுல்லாக படத்தை வாழ்ந்துட்டார் ப்ரோ சத்தியமாக. கர்ணன் கிளைமேக்ஸ் எப்படி கூஸ் பம்ஸ் இருக்குமோ அதோட பயங்கரமாக இருந்தது ப்ரோ, அது சத்தியமாக பயங்கரமாக இருந்தது, தாங்க முடியலனால கண்டிப்பாக திரும்ப போய் பார்க்க போகிறோம், கண்டிப்பாக பாருங்கள். தார மாதிரி இருந்துச்சு, தார மாதிரி இருந்துச்சுனா தார மாதிரி இருந்துச்சு. ஒரு அருண் மாதேஸ்வரன் ஒரு மூவி வந்துட்டு எப்படி இருக்குமோ வைலன்ஸோட அந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருந்தார். ஆனால் நம்ம ராக்கி படத்தில் வந்த அளவுக்கு வைலன்ஸ் நம்ம இதில் பார்க்க முடியாது, ஏன்னா இது யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வைலன்ஸ் எங்கேயுமே குறையாக்காம அப்படி ஒரு வைலன்ஸ் படம், இது வந்து ஃபேமிலியோடலாம் பார்த்தா செட் ஆகாது மூவி. பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கண்டிப்பாக பிடிக்கும், தனுஷோட ஃபேன்ஸாக வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா படம் வந்துட்டு ஆக்டிங் வைஸ் எல்லாருமே பின்னிட்டாங்க, லாஸ்ட் ஒரு சீக்வன்ஸ்லாம் கிளைமேக்ஸில் வரும், அது யாரும் மிஸ் பண்ணுறக்கூடாதுனு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு வைப்பான ஒரு சீக்வன்ஸு, கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. படம் தாறுமாறாக இருந்துச்சு, மியூசிக்லாம் ஜிவி பிரகாஷ் சூப்பராக கொடுங்க, அல்டிமேட்டாக வந்து நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்கு மியூசிக் வந்துட்டு. மூவி ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபிலிம், ஒரு 2-3 தடவை பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். தன்னூஸ் ஃபேன்ஸுக்கு இது பெரிய கொண்டாட்டம் தான், நார்மலாக இருக்க பீப்புள்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். இதான் ஜிவி பிரகாஷோட மியூசிக் நல்லா தாங்க இருக்குது, மத் படம் பார்க்க நல்லா தான் இருக்குது, ராக்ன்ற மாரி இல்லை. மற்றபடி கதை கலைலாம் ஒரு நல்ல கதை, ஒரே லைனில் சொன்னால் சாதிவாதத்துக்கு எதிரான படம். சிவராஜ் லாஸ்ட்டில் இருக்குது, ஜெயிலில் வர மாதிரி லாஸ்ட்டில் வந்து பயங்கரமாக கலைக்கு வச்சுக்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது படம். அது நடிப்பு நசுரன் அவரை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் எந்த கட்டம் கொடுத்தாலும் அவருக்கு ஓகே ஆகுது ப்ரோ. மற்றபடி படம்லாம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் நீங்கள் இருக்குது. அது என்ன படத்துக்கு அது கதை கலம் தேவைப்படுத்தினால ஏற்றுட்டாங்க, ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது படம். ஆனால் ஃபைட் சீன்லாம் சீட்டில் உட்கார இருக்க மாதிரி தான் இருக்குது, மற்றபடி கதைக்களம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான், மற்றபடிலாம் இல்லை. எனக்கு லைட்டாக பிடிச்சிருந்தது, பார்க்கலாம் ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். மற்றபடி அங்கே அக்ரெசிவான சீன் அதிகமாக இல்லை, ஆனால் ஒரே ஒரு சீன் மட்டும் வரும், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சீன் இல்லை, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவலில் இருந்துச்சு, அது எதிர்பார்க்கவே இல்லை, கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு, செமையாக பண்ணியிருந்தார் தனுஷ், சூப்பராக பண்ணியிருந்தார். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோட நல்லா இருந்துச்சு, வந்ததோட சூப்பராக இருந்துச்சு படம். ஆ கிளைமேக்ஸ்னா வேறு லெவல், அதுதான் அதுதான் படத்துலேயே லாஸ்ட் சீன், செம்மையாக இருந்துச்சு படம், ஒர்த்து ப்ரோ, செம்ம ஒர்த்து. படம் சுமாராக தான் இருக்குது, இன்னும் பெருசாலாம் இல்லை படத்தில், எதுவுமே இல்லைண்ணா, ஆல்ரெடி பார்த்த ஸ்டோரி தான், அது திருப்பி திருப்பி எடுத்திருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்துலேருந்து எல்லா காலத்துலேயும் அடிமை மக்களை அடிமைப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க, அதை எடுத்து வச்சுருக்காங்க படத்தில், புதுசாக எதுவுமே இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக தானே இருக்குது, ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோ, அப்பப்போ அந்த மாஸ் மூமெண்ட் வச்சு நல்லாயிருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லாயிருக்கு, அது மட்டும்தான் படத்துக்கு ப்ளஸ், மீது எல்லாமே வேஸ்ட். ஜிவி பிரகாஷ் மியூசிக் மட்டும்தான் ப்ளஸ், மீது எதுவுமே இல்லை. கிளைமேக்ஸ் ஜெயிலர் படத்தில் சிவகுமார் அவர் வருவார்ல, சிவராஜ் குமார் அதே மாதிரி இதுலேயும் வர்றாரு, அதான் ஆஹா இல்லை நல்லா இருக்கு, நல்லா ஆக்ஷனாக இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது, கேக்கு பரவாயில்ல. ஆ பயங்கரமாக இருக்குது, சிவராஜ்குமாரும் நல்லா பண்ணியிருக்கிறார், சிவானவன் நான் பயங்கரமாக கிளைமேக்ஸில் வந்தார் பயங்கரமாக. ஆ நல்லாயிருக்கு, ஆ வார் அந்த கன்னு இதெல்லாம் நல்லா இருக்குது, ஷூட்டு நல்லா எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் இல்லை ப்ரோ, அவ்வளோலாம் எல்லாமே மிஸ் ஆகுது, ரெண்டு ஹாஃபும் நல்லா இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்குது படம், எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா தலை நல்லா தலை இல்லை, மொக்க எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு படம் மொக்க, வேஸ்ட் தனுஷ் நம்பி வந்து வேஸ்ட்டாக போச்சு மொத்தம், நல்லா இருந்துச்சுண்ணா பாருங்கண்ணா, போயிட்டு பாருங்கண்ணா, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குண்ணே, எக்ஸ்டர்னரி படம், இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, ஒரு 3-4 இங்கிலீஷ் படம் சேர்ந்த மாதிரி இருக்குது, ஒரு கேஜிஎஃப் எப்படி இருக்கும், 4 KGF சேர்ந்த மாதிரி இருக்குது, மிரட்டலாக இருக்கு, பயங்கரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் எல்லாம் பயங்கரம் பண்ணியிருக்காரு, சிவராஜ்குமாரும் நல்லா பண்ணியிருக்காரு, சந்தீப் கிஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த இவங்க பிரியங்கா மோகனும் எக்ஸ்ட்ரானரே பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய, சூப்பர் படம், எல்லாமே நல்லா தானே இருக்குது, தனுஷ் நடிப்பு நல்லா இருந்துச்சு,
மெய்சீனுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆ சோழ தான் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் மாதிரி இருந்துச்சு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஓகேண்ணா பார்க்கலாம். ஆ நல்லா சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பிடிச்சி சிவன் நான் சூப்பராக நடிச்சிருக்கேன். நல்லா நல்லா தானே இருந்தது. ஓகே தானே, நல்லா தானே இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல, அதனால தான் சூப்பராக இருக்கு. பயிரவா பண்ணியிருக்கேன், பயிரவா ஒர்த்து வாங்க. வேறு லெவல் தல எக்ஸ்பெக்ட் பண்ணதோட தரமாக இருக்குது. புரியல அந்த கடை டாக்டர் பேர் என்னது? ஆ சிவானா. வேறு மாதிரி பண்ணது ஒரு டிஸ்ட் டெஸ்ட் மாசா. ஆ வேறு மாதிரி பார்ட் டூக்கு வெயிட்டிங். படம் நல்லாயிருக்குண்ணா, தனுஷ் ஃபேன்ஸ்க்கு நல்ல படம். கிளைமேக்ஸ்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு, ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஆனால் கிளைமேக்ஸ் வேறு லெவல்ண்ணா. படம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுண்ணா. படம் தனுஷ் தாண்டி தெலுங்கு ஆக்டர் அவங்களாம் அவங்க வர என்ட்ரி பண்ண மாதிரி தான் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அவங்க ஒரு கிளைம்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வெறித்தனமாக இருந்துச்சுண்ணா. படம் நல்லாயிருக்கு. ஆ ஒருத்து வச்சுக்கோங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஆங்கிலேயர்களால் நம்ம மக்கள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு அடக்குமுறையில் உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட வழியை வந்து இந்த படம் ரொம்ப அழகாகவே பேசியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆதிக்க சமூகத்தால் இன்றைக்கும் பலரும் கோயிலுக்குள்ளே போக முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை மையமாக வச்சு இந்த படம் ரொம்ப அழகாகவே பேசியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த படம் வந்து தென் மாவட்டத்திலேயே கதைகள் ஃபுல்லாக நகர்றதுனால இது வந்து இந்த இந்த படத்தோட கதை யாரோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது கன்னியாகுமரியை சார்ந்த முத்துக்குட்டி ஐயா வைகுண்டர் அவர்களோட வாழ்க்கை வரலாறை வந்து இந்த படம் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்குனே சொல்லலாம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படம். முதல்ல இந்த படத்தோட தலைப்பு கேப்டன் மில்லர்னு வச்சதுக்காகவே அருண் மதேஷ்குமார் அவர்களை பாராட்டலாம். ஏன்னா விடுதலை புலிகளோட முதல் கரும்புலி வீரன் தான் அந்த கேப்டன் மில்லர். ஸோ அந்த தலைப்புக்காக அவரை வாழ்த்தலாம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா தான் இருக்குது. வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். காட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி நிறைய இருக்குது, வந்து பார்க்கலாம். ஆ ஹீரோயின்ஸ்லாம் கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது படம். பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. ம் வாட்சிங் ப்ரோ.